வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வாவல் மீன் வச்சு ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 10 ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு நான் அரைச்சி வச்சுருந்த பொடி. இது வந்து நம்ம பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்க்காமல் வெறும் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு இது மூணு தான் வந்து இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கறி குழம்புக்கு நான் அரைச்சி வச்சுருந்த பொடி. இதில் பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் வந்து எது யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதேமாரி காரம் பார்த்திங்கன்னா சரிக்கு சமமாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூளை விட காரம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க. இது வந்து வறுவலுக்கு. இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து ரெடி பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அதில் நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால காரம் வந்து உங்களுக்கு குறையும். அதனால் காரம் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதோட ஃபிஷ் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இப்போ இதில் அந்த 1 கிலோ மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கையில் மிக்ஸ் பண்ணாமல் கூட அது வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. அதனால் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லா எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் ஒரு 2-3 சொட்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அரைச்சோம்னா நம்ம பொரிக்கும்போது எண்ணெய் குடிக்காது, மசாலாவும் உதிராது. இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ மீன் குழம்புக்கு சின்ன லெமன் சைஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த வறுவலுக்கு வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நான் எலுமிச்சம் வந்து புளியலை. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புளிஞ்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் வந்து எலுமிச்சம்பழம் புளியலை. அதுக்கு பதிலாக நான் வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். அதனால் கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து தெளிச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளித்தண்ணி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது மிக்சி வந்து அலசிட்டு அந்த கொஞ்சமாக இருந்த புளித்தண்ணி வந்து அந்த மிக்சியில் போட்டு அப்படியே அலசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அரிசி மாவு வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியாயிரும். இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பத்தலைன்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவு இல்லை கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாமே மீனில் வந்து தடவி வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும், சரியாக அளவு தெரியல, ஆனால் 1 கிலோக்கு மேலே இருக்கும். இப்போ இது எல்லாமே தடவி வச்சுட்டேன், ஊறட்டும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மீனோட தலை, வாள், இந்த மாதிரி பீஸ் எல்லாத்தையுமே போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டி எடுத்துக்கலாம். மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டியில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கூட இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன்
வெந்தயம் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சோம்பு எல்லாமே நல்ல வாசனை வருது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 பூண்டு குலந்து நச்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் அது கூடவே 5 பச்சை மிளகாய் 2 கீரைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில மீடியம் சைஸா 2 தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம பச்சையா அரைச்சிட்டதனால எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதனால எண்ணெய் வந்து எப்பவே கொஞ்சம் கூட இருந்தாதான் மசாலா வந்து நல்லா எண்ணெயில வதங்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா எண்ணெயில வந்து வதக்கி விடணும் நல்லா வதங்கி எண்ணெய் புரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாவை இங்க பாத்தீங்கன்னா புளி தண்ணி வந்து நான் கரைச்சு வச்சிருக்கேன் கரைச்சிட்டு நம்ம மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணி எல்லாமே அதல ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து வதங்கி எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து புளி தண்ணியும் சேர்க்கணும் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து வடிகட்டி தான் வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நல்ல திக்னஸாவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அடுத்து தேங்காய் பால் வேற ஊத்த போறோம் அதனால நல்ல திக்னஸ் ஆகி வரும் கொதிக்க இல்ல கொஞ்சம் வத்தும் இது வந்து கொதிச்சு எண்ணெய் விட்டு வெளியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிறதுலாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா தலதலன்னு கொதிக்க விட்டு அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம்க்கு வச்சிருங்க அப்படியே நல்லா அப்படியே ஸ்லோ குக்கிங்ல வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும் அப்போ தான் நீங்கள் போட்டிருக்க மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுதான் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா அரைக்கப்பளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த தேங்காவோட அந்த பச்சை வாசனை போய் மறுபடியும் நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வாவல் மீன் எடுத்திருக்கேன் மற்ற பீஸ் எல்லாமே வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மீன் பீஸ்லாம் வந்து உடையாமல் இருக்கும் நமக்கு மீன் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே உடஞ்சி போகும் மீன் எல்லாமே அதனால் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க அந்த மீன் எல்லாமே நல்லா முங்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும் வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள் அந்த ஸ்கின் வந்து அப்படியே மாறிடும் அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீன் வந்து வெந்துருச்சு சுடுதண்ணியாக அதாவது ஹீட் பட்டாலே வந்து மீன் வந்துடும் பாருங்கள் இப்போவே அந்த கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம்னா வேகிறதுக்கு டைம் எடுக்காது மீன் வந்து எப்பவுமே ரொம்ப சாஃப்டான ஒரு இது அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து கொதிக்கட்டும் மீடியமான ஃப்ளேமில் இப்போ குழம்பு வந்து அந்த சைடு சிம்மில் வச்சுருக்கேன் அதாவது கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம மீன் வறுத்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காமிச்சிருச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு மீனாக பொடிச்சிடலாம் நான் வந்து கலர் பொடி யூஸ் பண்ணலை நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் கலர் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை காஷ்மீரி மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய்க்கு இப்போ இன்னொரு சைடு திருத்தி வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருத்தி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மசாலாவுக்கு விட்டுரும் அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு கொஞ்சம் அமர்த்திடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான வாவல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியே எந்த மீனில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நல்லாயிருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி